சார் இப்படி ஒரு மலையாளத்தில் ஒரு படம் எடுத்து நிற்கிறேன், தமிழில் பண்ணணுன்னா நான் என்னென்ன வகையில் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் இந்த படத்தினுடைய வைரல், அதாவது கத்தி வைத்து கண்கள் ரெண்டும் யுத்தம் செய்யுதே, அதாவது கண்களிலேயே வந்து ஒரு காந்தர்வ ஒரு குணத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பினை உமர் லுல்லு வந்து சாதாரண இல்லை, இளைஞர்களை கட்டிவாத வாலிப இளைஞங்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் உமர் டைரக்டர். அவரோட அன்னைக்கு ஹவுஸ் பச்சனும் உமர் லுல்லுவோட உட்காந்து கேரளாவில் கொச்சின்ல வந்து நான் எனக்கு கார் அனுப்பிச்சு என்னை கூட்டினு வந்து உட்கார வச்சு ஐடியா கேட்குறாங்க தமிழில் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு. போர்ஷனை போட்டு காமிக்கிறாங்க, சரி இது 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 இதெல்லாம் இது இப்படி பண்ணிங்க, தமிழுக்கு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் சொல்லி மிக சிறப்பான முறையில் அதை படமாக்கி கொடுத்துருக்காங்க. படத்தை பார்க்கும்போது உங்களெல்லாம் வந்து கட்டி போடும், எப்படி வந்து ஒரே ஒரு கண்ணசைவில் வந்து இந்த உலகத்தையே இந்த காரிகை வந்து இழுத்து போட்டாங்களோ அந்த மாதிரி படம் முழுக்க உமர் லுல்லுவனுடைய வசீகரம் வந்து உண்மையிலேயே என்னுடைய அடுத்த படம் நீ பண்ணணும் வேற ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றினை ஈட்டி தரும், அதாவது இந்த படம் திரையிடும் பொழுது மிகப்பெரிய இளைஞர்களை, அதாவது வாலிப இள நெஞ்சங்களை வசீகரிக்கக்கூடிய இந்த ஒரு ஆதார் லவ் உலகத்துக்கு வந்து அது காதலுக்கு மொழி அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த காதலுக்கு எத்தனை பாஷையில், அதாவது இந்த நாலு மொழி மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலையும் இந்த படம் வந்து படமாக்கப்படுவது உண்மை. ஏன்னா இளஞ்சிறார்களை வந்து அப்படி இழுக்கக்கூடிய ஒரு ப்ரசண்ட்டாக இருக்குது. அதாவது நான் அவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தது என்னென்னா, மீசி முறுக்கு படம் பாருங்கள், அதில் இருக்கிற பசங்களாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்க்க வச்சு அதை 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 மனசில் நீங்கள் வச்சுங்க. இந்த படத்தில் வந்து அது அந்த காலம் இல்லாமல் உமர் லுல்லுவனுடைய உண்மையான ஒரு, அதாவது அவரை பார்க்கும்போது இப்போ அவர் 16 வயசு பையன் மாதிரி தான் எனக்கு தெரிகிறார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சியும் அப்படி ஒரு அமைப்பு அமைந்திருக்குது. இசை வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இசை வந்திருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் பங்குள்ள எல்லா பசங்களும் வந்து எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய வரவேற்பினை கொடுக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலே இந்த பசங்க கிளிக்காவாங்க. அதுக்கு இந்த படம் தான் அத்தாட்சி.